காடு களைந்தும் நல்ல கலனி திருத்தியும் உழவு விரிந்தும் நாடுகள் கண்டோம், நாடுகள் செய்தோம், அங்க நாற்றிச வீதிகள் தோன்றிடச் செய்தோம், வீடுகள் கண்டோம், வேண்டிய பண்டங்கள் ஈண்டிடச் செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம், கந்தை அணிந்தோம், இரு கையை விரித்தங்கள் மெய்யினை போர்த்தோம், முந்தையில் கூளை மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம், எங்கள் சந்ததம் தங்க வீடில்லாமல் மந்தையில் மாடாய் சிந்தை மெழிந்தோம், எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய்தனர் செய்ய நன்றிதானோ. புரட்சி பாவலர் கேக்குறான், நாங்கள் அவ்வளவுலாம் பண்ணமாடா, உங்களுக்கு நாட்டை பண்ணி கொடுத்தோம், வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாடுபட்டோம், வீடெல்லாம் பண்ணி கண்டு கொடுத்தோம், ஆனால் இதுக்கெல்லாம் நீங்க செய்யறது எங்களை இப்படி பட்னிய பிச்சைக்காரங்களா போடுறதானடான்னு பாரு. என்ன கொடுமை நிகழ்ந்துருச்சு, என்ன கொடுமை நிகழ்ந்துருச்சு. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலும் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள், இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். பாவலரேறு பெருஞ்சித்திறனர், அந்த அடிமை நிலையிலிருந்து என் இனம் எழுவதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்லும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் தாய்மொழி கண் முன்னாடி சிதஞ்சு அழிஞ்சிருச்சு, பேச வரல, ஆங்கிலம் கலவாம பேச வரல. ஏமாச்சான், டென்ஷன் இருக்க, ஓவரா ஃபீல் பண்ணாத, எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எப்படி பேசு, அதிஸ் பிலிம்ல சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்கா வந்திருக்கு. சும் சும்ங்கிறத ஏதோ சத்தமாக்குது தமிழ் மாதிரி. எப்படி தொலைக்காட்சியை திருப்ப முடியாது பூரா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம், ஏன் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்க மாட்டியல, எப்படி இருக்கு. அதுதான் மாற்றம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே, என் அருமை பெற்றோர்கள்ட்டே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள்ட்ட கேட்கிறேன். நீ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சீமான், பட் டிபிகல் தான் இருக்கு, நான் உன்னை மாதிரி பேச ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரே கேள்விதான் என் அன்பு சொந்தங்கள்ட்ட கேட்கிறேன், நாட்டை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்த முடியும். நாக்கிலும் நாட்டிலும் ஏட்டிலும் வாழாத தமிழ் மாநாட்டில் மட்டும் வாழ்ந்து விடுமா என்ன. நம்ம என்ன சொல்றோம், ஆங்கிலம் படிங்க படிங்க. ஒரு கேள்வி என் மக்களிடத்தில் எழுப்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அடுத்தவன் மொழி எப்படி நமக்கு அறிவாகும், எப்படி அறிவாகும். உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ்வதற்கு எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. எங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் அத்தனையாக உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும். அதான மொழி கோட்பாடா இருக்க முடியும், அதான இருக்க முடியும். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாட மொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம், விரும்பினால் கற்போம். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தனாயிரம் அன்னதானம் செஞ்சாலும் என்ன பயன் வந்துடும். நீங்க அரிசியில கல்லு கடந்தா அப்படியே சமைப்பீளா, பாலில் தண்ணி கலந்தா வாங்குவீளா, எண்ணெயில தண்ணி கலந்த கலப்படம் பண்ணா வாங்குவீளா, மசாலா பொடியில கலப்படம் பண்ணா வாங்குவீளா. எதில் ஒன்றிலும் கலப்படத்தை விரும்பாத என் இன சொந்தங்கள், உயிருக்கு நிகராத தாய்மொழியில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவது எப்படி. அரிசியை சொலகளை போட்டு ஒவ்வொரு கல்லா எடுத்து புரக்கிட்டு அப்புறம் சமைக்கிறோம். ஒவ்வொரு கல்லா பொறுக்குவது போல ஒவ்வொரு பிறமொழி சொல்லா பொறுக்கி எடுத்து நம் தாய்மொழியை மீட்சி மீட்டு உருவாக்கம் செய்யும். அது ஒரு வரலாற்று பெரும்பணிதான், ஆனால் செய்தே ஆகணும், செய்தே ஆகணும். உங்கள் பிள்ளைகள் செய்வோம். இனி தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, யாரும் பேச முடியாது. தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல மக்களே, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என பெருமை, தமிழ் என் வரலாறு, தமிழ் என் மூச்சு, என் ரத்தம், நரம்பு, சதை எல்லாம், என் முகம் சிதைந்து இறந்தால்
என் உடல் என் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது 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 குறித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கொஞ்சம் பேச்சு இல்லை, யாரையாவது பேச்சு வாய்ப்பில்ல ராஜா. அப்போ தாய் மொழியிலிருந்து நம்ம மீளணும். நாம் மறைக்கப்பட்ட வரலாற்றின் மக்கள். சான்சிராணி ரக்கிமபாய் வீரம் என்றாலே சான்சிராணி ரக்கிமபாய் தான். அப்போ எங்க வீர பெரும்பாட்டி வேலனாச்சியார் எங்க அப்பத்தான், அவள் பிறந்து நம்ம பாட்டி பிறந்து இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மணிக்கர்ணங்கிற பெண்ணை பிறகுறான். அவ இளம் வயதில் திருமணம் முடிச்சு போறனால லக்ஷ்மி பாய், அந்த சான்சின் ராணி ஆனதுனால சான்சி ராணி லக்ஷ்மி பாய். இப்போ வரலாற்றுல பாடத்துல எப்படி இருக்குதுன்னா, தென்னாட்டின் சான்சி ராணின்னு நம்ம அப்பத்தாவை எழுதி வச்சிடான். டே அவளை எழுதுறா வடநாட்டின் வேலனாச்சியார்னு, அவளை எழுது எப்படி இருக்கு, மறைக்கப்படுது. வல்லபாய் பட்டேல் எங்க எங்க வா, எங்க தாத்தன் வாவுசி எங்க, ஏ மாடு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை, இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்கள் தாத்தா ஒரு மகன் மனிதன் இழுத்திருக்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். தமிழனின் மானம் கப்பலில் ஏறி விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தகை சொத்தப்புற நாட்டுக்கு கொடுத்துட்டு கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் வித்து சாப்பிட்டு வறுமையில் இறந்து போன மகன், அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு கிடைக்காத பதவி புகழ் பரம்பரை பரம்பரையா ஆண்டு கொண்டு இவர்கள் பரம்பரையாவே நான் தீம்காங்க. என்ன உங்க பரம்பரை, ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்சம் பரம்பரை, என்ன உங்க பரம்பரை, கொடுமை கொடுமை, அதுல பெருமை வேற பேசிக்கிறது. உங்கள் பிள்ளைகள் முற்றுமுழுதாக மாற்றி படைப்போம். தீய ஆட்சி முறை ஒளிய வேண்டுமா, தூய ஆட்சி முறை மலர வேண்டுமா, ஒரு ஒரே வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்வது, விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துவது, அதை விட்ட வழி கிடையாது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க விரும்பினீங்களா, யாரை வச்சு ஒழிப்பீங்க, இவர்களை ஒழிக்காமல் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க. ஊறி திளைத்தவர்கள், கமிஷன் மண்டி வச்சிருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் கமிஷன். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, அரையங்குளம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகளாகும் ஆய்வு சொல்லுது. மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல், உலகின் சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் சிறந்த நீர் தேக்கி மணல். அப்ப மணலை அள்ளி விட்டால் ஆறு இறந்து விடும், என் தோலை செதுக்கி விட்டால் நான் இறந்து விடுவேன், நோய் தொற்று வந்து இறந்துடுவேன். அப்ப ஆறு இறந்து போயிடுச்சு, 32 ஆறு இறந்து போயிடுச்சு. ஆறு இறந்துருச்சு எப்படி சொல்ற சீமான், அதன் கரையில இருக்கிற பனை இந்தனையும் பார்க்கும் மரம் கழுத்து முறை செத்துருச்சு. அதான் ஆத்துமணல் அள்ளி, ஒரு லாரி ஒரு பாறை வந்து அதுல அதுல நிறைய கொண்டு போற அந்த மணலில் 2500 லிட்டர் தண்ணீர் இருக்குதுங்களா, அப்படியே ஈரத்தோட அள்ளிட்டு போகும்போது அது தெருவில் போகும்போது சொட்டு 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 சொட்டுன்னு சிந்திக்கிட்டே போகுது. அது சிந்துவது தண்ணீர் இல்லை என் அன்பு சொந்தங்களே, என் தாய் நிலத்தின் கண்ணீர் என்பதை, ஐயோ என் அன்பு பிள்ளைகளே என்னை அள்ளிக்கொண்டு போறானே, தாகம் எடுத்து தண்ணீர் இல்லாமல் செத்து போவீர்களே என்ற வருத்தத்தில் என் தாய் வடிக்கிற கண்ணீர். இப்போ ஏரியை நம்ம வெட்டினோம், தாங்களை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், குட்டையை நம்ம வெட்டினோம், கிணறை நம்ம வெட்டினோம், ஆனால் ஆறை நம்ம வெட்டலையே. ஆறை உருவாக்கியது அருவி, அதை உருவாக்கியது அந்த அருவியை உருவாக்கியது அங்க இருந்த அடர்ந்த காடுகள், அந்த காடுகளை உருவாக்கியது என் தாத்தாவோ பாட்டோன இல்லை, அவ்வளவும் பறவைகள். அதை பாதுகாத்தது சிங்கம் புலி கரடி குரங்கு நாய் நரி எல்லாம். ஒரு புலி இறந்து போனால், ஒரு 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 புலி இறந்து போனால் 25,000 பேருக்கான குடிநீர் குறையுதுங்கிறான். புலிக்கு இந்த குடிநீருக்கு என்ன சம்பந்தம் சீமான், இங்க பாருங்க, மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வர வாய்ப்பை பெற்றிருக்கிறது மரங்கள் தான். எங்க குளிர்ச்சி இருக்கோ அங்கதான் மலையை கொட்டும், மேகம் கொட்டும், இல்லைன்னா கடல்ல வந்து திருப்பி கொட்டிவிடும். இப்ப அங்க அதை அறுவடை செய்து அங்க வைக்குது, அந்த இலைய இலையில கீழே கொட்டி அதை அப்படியே ரொம்ப நாள் வேறிட்டு கிடக்குனால மணல் அப்படியே மண்ணாயிருது மக்கி. அப்ப மழை பெஞ்சவன அந்த
அந்த அந்த அப்படி விழுகிற தண்ணிய அந்த வேர்க்கடையில இருக்குல்ல மண் அந்த அப்படி குப்பை மண் அப்படியே பிடிச்சி ஈரமா வச்சுக்கிறது. இந்த மரங்களுக்கு உணவு போக மீதிய ஒன்று ரெண்டு அப்படி உருட்டி விடுது. சின்ன பிள்ளை சாப்பிடும்போது ஒரு ரெண்டு பருக்க கிழவுலும் அப்படி. அது அங்கிருந்து வந்தா சோலை பொருட்கள் புல்வெளிகள், அந்த சோலை பொருட்கள் வேர்கள் தன் உணவுக்கு நீரை பிடிச்சு வச்சுக்கிறது. அப்ப அது போக ஒன்று ரெண்டா உருட்டி விடுது. அப்ப இந்த பல கோடிக்கணக்கான துளிகள் ஒன்று ரெண்டு பேரறிவியாக கொட்டுது. அதுதான் ஒரே நாள கீரை வராம ரொம்ப நாள் அறிவி கொட்டுது பாருங்க. குற்றாலத்துல பல இடங்கள் கொட்டுது இல்ல, அது அது அதை அதை பிரசவிச்சது மலை அப்படியே கொட்டி ஓடுது. தாயின் முளை மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. அருவிதான் ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், அதிலிருந்து வாழ்க்கை. இப்ப என்ன ஆயிடுச்சு, மண்ணலி வித்தாச்சு தின்னாச்சு. இப்ப மலையை நொறுக்கி மணலாகிட்டு இருக்கான். இந்த பரமசிவன் பரஞ்சோதிங்கிற ஒரு துறையர், அவர் வந்து பரமசிவன்ட்ட நான் யார் தலையில கை வச்சாலும் சாம்பலாகிற மாதிரி ஒரு வரம் கொடு அப்படின்னா கொடுத்தேன்ட்டார். சரி இது ஒர்க் அவுட் ஆகுதான் பார்ப்போம், ஓன் தலையில கை வச்சு பார்ப்போம்ட்டான். அந்த கதையா ஆரை யார் உருவாக்கியதோ அதை முடிச்சுட்டு எங்கிருந்து உருவாகி வருதோ அந்த மலையை தகர்த்தால் என் நிலம் பாலைவனம் ஆயிரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல் விளந்து நிலம் நடுக்குட்டு பாலையனும் படிமம் கொல்லும் நம் பாட்டன் இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில். இப்ப ஏறக்குறைய பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குது. நீரற்ற நாடாக என் தாய் நாடு மாறிக்கொண்டிருக்குது. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. அவர் தான் பாடுறாரு சிலப்பதிகாரத்தில். அதுக்கு என்ன, கரையின் இருமரங்கும் மரங்கள் அடர்ந்திருக்குது, அதில் இருக்கிற வண்டுகள் இசைக்குது, பாடுது, ரீங்காரம் இடுது. அந்த அங்க பூக்களை ஆறுல அது அருவியில் கொட்டுது காவிரியில. அந்த காவிரி பூக்களால் ஆன ஆடையை போர்த்து கொண்டு இடை அது அப்படி போயிருக்க இடைய வளர்ச்சி வளர்ச்சி நடந்து போறா. அதுல துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களோ அப்படி அப்படி கேட்டு நீ இடைய வளைச்சு வளைச்சு நெளிஞ்சு போற அப்படியே வா 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 வாழிய வாழியவேன்னு வரவேற்கிறார். இப்ப அப்ப நம்மால் என்ன சொல்றாங்க, எல்லா ஆறுகளும் காவிரி மூல இடையை வளைத்து நெளித்து அழகாக நடை போடும், அதுக்கு என்ன செய்யணும், கரை நெடுக மரம் நடுகங்கிறார். ஒன்றரை கோடி தொண்டர்கள், ரெண்டு கோடி தொண்டர்கள், என்ன பண்ணீங்க, அவ்வளவு பேரும் குண்டர்கள், என்ன பண்ணீங்க. உங்கள் தலைவர்களின் பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கன்றை நட்டு வைத்து வளர்த்திருந்தால் பல கோடி மரங்களை நட்டுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, உசேன் போல்ட் பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினான், ஓடுனா 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 உலகத்தின் உயரத்திற்கு ஓடிட்டான். அவன் பிறந்த தாயகம் ஜமைக்கா நாடு வரைபடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜமைக்காவை தெரியாதவன் எவனுமே இருக்க முடியாது. ஒரே மகன், 130 கோடியில் ஒரு உசேன் போல்ட் நம்ம இல்லை. இப்ப நாம உருவாக்கோங்கிறோம். இப்ப சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தடிச்சாரா, பத்தாப்பு கூட படிக்கல, பந்து அடிச்சாரு, உலக புலவற்ற விளையாட்டு வீரர், பொருளாதாரத்தில் மேம்பட்டார், செல்வாக்கு. ஐயா ஏ ஆர் ரஹ்மான் படிச்சாரா இசையமைச்சாரா, பத்தாப்பு எழுதலைன்னு நானே அவரே சிறார் போல பரிச்சைக்கின்ட்டு. உலக புகழ்பெற்ற இரண்டு விருதுகளை வென்று வந்த ஒரு தமிழன் இசை மேதையாக இருக்கு இன்னைக்கு இல்லையா. நம்ம ஐயா இளையராஜா எடுத்துக்கிறங்க, அவருக்கு இணையான ஒரு இசைக்கலை இசை மேதை உண்டா, ஒரே ஆற்றல் தான் இசை, அந்த துறையில் அவர் மேதை. இப்ப எங்க அப்பா பாரதராஜ் இயக்கத்துல அந்த துறையில் அவர் மேத அப்படிதான் இருக்கணும். எங்க ஐயா நடிகர் தளத்தை எடுத்துக்கிறங்க, படிக்கல ஆனால் நடிச்சாரு, படிச்சாரா நடிச்சாரா நடிச்சாரு. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அவர் போல ஒரு நடிகர் இன்னும் பிறக்கல, நீ பிறக்க போவதும் இல்லை. என்ன எங்க ஐயாவுக்கு புகழ் இல்லையா, பொருள் இல்லையா, செல்வாக்கு இல்லையா, அது என்ன அந்த திறமை, அதே ஒரே ஆற்றல். வரலாறு எடுக்கிறவருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் எடுக்கிறவருக்கு வரலாறு தெரியாது, இங்க அறிவியல் எடுக்கிறவருக்கு வரலாறு தெரியாது, தமிழ் எடுக்கிறவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் எடுக்கிறவர் கணிதம் தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் ஒரு வாரம் நடத்துவாங்க, முன்னாடி இருக்கிற அஞ்சு வாரத்தையும் படிக்கணும். மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுகிற ஒரு செயல் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மோசமானது, எப்படி இருக்குது. நாலு பாடத்தில் இவர் சேர்த்து விட்டுருவாரு, நூறுக்கு நூறு. ஒரு ஆசிரியர் அருமை 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 அருமை, பாராட்டுகள் பாராட்டுகள். அடுத்த வாத்திரவாரு அருமடா அருமடா, வாழ்த்துக்கடா வாழ்த்துக்கடா. அடுத்த வாத்திரம் வருவார், வாழ்த்துக்கடா. நாலு பாடத்தில் நூறு வாங்கியிருக்கான், ஒரே ஒரு பாடத்தில் கொஞ்சம் தோத்துருப்பான். முட்டாப்பே முட்டாப்பே, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான்டா லாய்க்கு, ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் அப்படி சொல்லிட்டு ஆசிரியர் என்ன வருவா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலத்தில் கறி கசாப்பிடையில், அது எங்கேருந்து வந்துச்சு,
அது எங்க இருந்துச்சு? ஆடு மாடு மேய்க்கிறேன் எங்க அப்பன் இருந்தா வந்துச்சு. ஏன் படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கிறான் நீங்க அவளம் பேசுற, படிச்சவன் நாய் மேய்ச்சிட்டு இருக்கான், நாய் மேய்க்கிறதோட ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சென்னையில என்னோட வாங்க கடற்கரைக்கு போங்க, டவுசரை போட்டு பனியனை போட்டு நாயை பிடிச்சிட்டு ஓடி ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி இவன் பசிக்கு பசிக்கு உழைக்கிறான், அவன் வயிறை குறைக்க உழை கொழுப்பை குறைக்க ஓடிட்டு கிடக்கிறான். என்னவோ ஒன்று நடந்துருச்சு இந்த நாட்டில், கொடுமை நிகழ்ந்துருச்சு, சரி பண்ணும். நான் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டல, எதுவுமே சரியில்லையே, அவர் சரியில்லை இவர் சரி, எல்லாம் சரியா இருந்தால் நாம எப்போ போராட போறோம்னு. அது மாதிரி இப்போ போராடித்தான் ஆக வேண்டியது இருக்குது. அதுவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், வேளாண்மை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலை என் குடிகளுக்கு வந்துடக்கூடாது, என் இன மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு உங்க பிள்ளை எச்சரிச்சுக்கிறேன். வேளாண்மையை நானே அரசு பணியா மாத்தி கொண்டாந்து விளைநிலங்களை விட்டு என் மக்களை வெளியேற விடாமல் வச்சிருவேன். அவன் நினைக்கிறான், அவமானப்படுறான், கா காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் தம்பி, அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் தம்பி. சரி வா தம்பி, நீ தான் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்த, அது தெரியாம நீ வா, உனக்கு அரசு அரசாங்க காசு தரேன். பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. நாம மாடு மேய்ப்போம் வைப்போம், ஆடு மேய்ப்போம், நாங்க வளர்ப்போம் சொல்லும் போது ஆடு மேய்க்க அப்படின்னு. இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊத்தோம், அது என்ன உங்க வீட்டு குழாய் திறந்தா வந்துருமா? அது மாட்டுல இருந்தானே வரணும். அது அப்புறம் மாடு இல்லாம எங்க அப்பாட்ட கேட்டேன், நம்மளும் அப்பாட்ட, அப்பா பால் குடிக்கலாமா? அப்பா குடிக்கலாம், மாடுங்க பாருங்க எப்படி லெமன் ஃபிளேவர், மேங்கோ ஃபிளேவர், அது மாதிரி இது மில்க் ஃபிளேவர், இது இது பால் இல்ல, பால் போல ஒன்று, அதுல சோப்பு சுண்ணம்பு எல்லாத்தையும் கலந்து குடிக்கிறோம் நம்ம வாட்டுக்கு எல்லாமே. ஆந்திராவில இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு பால், ஆந்திராவில இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு ஆட்டு கறி, கொண்டாந்து அங்கே தொட்டியில் இறக்கிறான், வெட்டி தின்றான். ஏன் நீ வளர்க்கறது இல்லை? அது அவமானம் இல்லை, எந்த தொழிலையும் செய்யலாம், அவமானம் அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் அவமானம். அதனால் என் அன்பு உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பிதான் மகைவில வேலை செய்கிற, என் நம்பிக்கையை கைவிட்டு என் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிடாதீங்க, போட்டுருங்க ஓட்டை, போட்டுருங்க நாட்டை காப்பாற்றணுமா, போட்டுருங்க. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற தத்துவம். ஏன்னா அவன் உணவு மானியத்தை துண்டிக்க போறான், அப்போ இவங்க ரேஷன் கடையை மூடிடுவாங்க. அப்போ நம்மிடத்தில் உணவு இருந்தால்தான் நம் தேசத்தின் குடிகளை நம் காப்பாற்ற முடியும். இவங்க காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாங்க, நான் காரை இறக்குமதி செஞ்சுட்டு அரிசி பருப்பு சோறு தண்ணி இதை நான் ஏற்றுமதி செய்வேன். நீங்க எழுதி வையுங்கள், இன்னும் 10-15 ஆண்டுகளில் உலகத்தின் பணக்காரனை கணக்கிடும் போது அவன் பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், வைரம் வித்தவன், தங்கம் வித்தவன் எவனாக இருக்க மாட்டான், நீரும் சோறும் வித்தவனாகத்தான் இருப்பான். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே பட்டுக்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கீர்த்திகா அன்புக்கு வேளாண்மை சின்ன விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதை போலவே அருகில் இருக்கிற பேராவூர்ணி என்ற தொகுதியில் போட்டியிடுகிற அன்பு தம்பி திலீபன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அறந்தாங்கி தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி கல்வியாளர் குமாயன் கவீர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். திருவையாறு தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு இளவல் முனைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். ஒரத்தநாடு தொகுதியிலே போட்டியிடுகிற என் அருமை தம்பி கந்தசாமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். என்னுடைய அன்பு மாமன், என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய அருமை மகள் நன்னிலம் தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள். ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள், அவர்களுக்கு சின்ன பொண்ணாக இருக்கான்னு நினச்சிடாதீங்க, பெரிய கெட்டிக்காரி, பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி. எங்கள் மாமா இருக்கும்போது எங்கள் மாமா ஒரு தொகுதியிலையும் அவளையும் ஒரு தொகுதியிலையும் வாரி செஞ்சுனேன், அதில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க போட்டியிட சொல்லுங்கன்னே. எங்கள் மாமா இப்போது என்னோடு இல்லை, என் பலத்திலே பாதி போயிடுச்சு. சரி நீயாவது என் கூட இருன்னு கூட்டிட்டு வந்து நன்னிலம் தொகுதியில் நிப்பாட்டியிருக்கேன், அவளை வெல்ல வைங்க. இந்த பிள்ளைகளின் வெற்றி வந்து என் வெற்றியோ என் கட்சியின் வெற்றியோ இல்லை, நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழின் இனத்தின் வெற்றி, தமிழின மக்களினுடைய
அரசியல் விழிப்புணர்வுக்கு கிடைக்கிற வெற்றி, மாற்று அரசியலுக்கு கிடைக்கிற வெற்றி, ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான வெற்றி. அப்படிதான் பார்க்கணும். உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்கள் பேரார்வம் கொண்டு இந்த தேர்தலை எதிர்நோக்கிறார்கள். இந்த முறையாவது வென்றுவானா தம்பி, இந்த முறையாவது நம்ம புள்ள வென்றுவானா, இந்த முறையாவது வென்றுவானா என்று இயங்கி கிடக்கிறார்கள். எங்களை வெல்ல வைத்து விட்டு நீங்கள் வாழ்த்தி அனுப்புங்கள். இந்த நாட்டையும் மக்களையும் நாங்கள் மிகச்சிறந்த நாடாக நாங்கள் மாற்றி காட்டுகிறேன். இலவசத்துக்கு கையேந்து வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காட்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நாளை அதை சொல்லும். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர். நல்லா போகுது.